ஓம் சாய நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று இந்த மகாசோடசி உபதேசம் அப்படின்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டோம் அந்த வகையில் ஆத்மசுத்தி அப்படின்னா என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னாக்கா இந்த மந்திர தீட்சை பாதுகா தீட்சை அப்படின்றத வாங்கிட்டு அதுக்கு பிறகு இந்த ஆத்மசுத்தியை முதலில் செய்தால்தான் அந்த ஸ்ரீவித்யை அப்படின்ற அந்த ஒரு சத்தியத்தை நாம் தொட முடியும் தொடுவதற்கே தகுதி யோகிதை அப்போது தான் இருக்குது ஆத்ம சுத்தின்னா என்னங்க நம்ம ஆத்மாவை சுத்திப்படுத்துவது ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு எடுக்கின்ற பொழுது மூவினை குற்றங்கள் இருக்கிறது சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்கிறது இந்த உடலால் இருக்கக்கூடியது இல்லை பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்றது ஒன்று ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது இந்த உடலோடும் சம்பந்தப்பட்டு செயல்படுத்துவது ஆகாமிய கர்மம்னாக்கா இந்த பிறவியில் நாம் இச்சை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களால் வர்றது சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்கிறது முன்னோர்களுடைய கர்மவினைகள் வருவது இப்படி நிறைய சூட்சமத்தன்மைகள் இருக்கிறதுனால அப்போ அந்த ஆத்மா மூவினை குற்றங்களால் ஆட்பட்டு இருக்குது அந்த குற்றங்களை நீக்கினால்தான் நாம ஜபம் செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் சித்தியாகும் அப்போ அந்த ஆத்ம சுத்தி முதன்முதலில் முதலில் தேவையாக இருக்கிறது சரிங்க இந்த ஆத்ம சுத்தி அப்படின்னாக்கா இந்த ஆத்ம சுத்தி அப்படின்றது ஆத்மாவை சுத்திப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டோம் எந்த ஒரு களங்கங்கள் இருந்தாலும் அதை தூய்மைப்படுத்துவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதுபோல் நம்மளுடைய ஆத்மாவில் இருக்கிற இந்த மூன்று விதமான குற்றங்களை நீக்குவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு முன்னோர்கள் வேதாகமத்தில் சித்தர்களும் சில வழிமுறைகளில் சொல்லி வச்சிருக்காங்க இந்த ஆத்ம சுத்தி பெற்ற பிறகுதான் ஸ்ரீவித்தை மந்திரத்தை ஜெபிக்க துவங்க வேண்டும் சரிங்க அதில் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னாக்கா முதல்ல கணேச மந்திர புரச்சரணை மகாகணபதி ஆதிமூல கணநாதர் எந்த ஒரு காரியத்தை துவங்குகின்ற பொழுதும் மகாகணபதியை வழிபாடு செய்யாமல் அதை துவங்க முடியாது துவங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது ஈசனாக ஆனாலும் அப்படின்றதுக்கு நிறைய சாட்சிகள் உண்டு அச்சு அருப்பாக்கம் அப்படின்ற இடத்துல கணபதியை வணங்காததினால் என்ன அச்சு முறிந்தது அப்படின்னு பஞ்சபாண்டவர்களுக்கு ஏற்பட்ட சில சுட்சி எல்லாம் நாம் வரலாறாக புராணங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி அந்த கணேச மந்திர புரச்சரணையை நம்ம பண்ணணும் இப்போ புரச்சரணை புரசரணை அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே வருது அதுக்கு என்ன அர்த்தம்னு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கணும் கணேச மந்திரத்தில் நிறைய கணேச மந்திரங்கள் இருக்கிறது அதில் எதை முதல்ல தொடணும் அது குரு வழியில் நான்கு விதமான குருமார்கள் நான்கு வித குரு மண்டல நிலைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வழிமுறையில் அவரவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி தருவார்கள் இரண்டாவது இந்த ஆத்ம சுத்தியிலேயே காயத்ரி மந்திர ஜபம் வேத காயத்ரி அது எல்லோருக்கும் நம்ம தெரியும் சந்தியா வந்தனன்ற டாப்பிக்கில் நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம் அதுக்கு பிறகாக மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்றத தொட்டு ஜபம் பண்ணணும் அதற்கு பிறகு நான்காவதாக துர்கையை பிடிக்கணும் அதன் பிறகுதான் பாலா பஞ்சதாசாச்சரி நவாச்சரி சோடசாச்சரி இல்லை எந்த பீஜ மந்திரங்களை ஜபிக்கிறது இருந்தாலும் ஸ்ரீவித்தியையே பிடிக்கிறதா இருந்தாலும் பழக்கமே இல்லாதவர்கள் செய்யக்கூடாது இந்த ஆத்ம சுத்தியை செய்துட்டு தான் பிறகு அதை ஜபிக்கணும் பீஜ மந்திரமாகட்டும் இல்லை பீஜ மந்திரங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்தியை ஆகட்டும் அதை முறையோடு தான் ஜபம் செய்ய வேண்டும் இந்த ஆத்ம சுத்தி பண்ணாத அந்த ஸ்ரீவித்தியை தொடுவது சித்தியாகாது அப்போ இந்த ஆத்ம சுத்திலேயே புரசரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா என்னன்றதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம